வெல் தென் ஒர்க் புக் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, நமக்கு வேணுங்கிற மாதிரி ஒர்க் ஷீட்ஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஒர்க் ஷீட்டை ஃபார்மேட் பண்ணினோம் அப்படின்னம்னா அதே கஷ்டத்தை நான் திரும்ப திரும்ப பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு ஒர்க் ஷீட்டை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதை எவ்வளவு முறை வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நமக்கு தேவையான மாதிரி ஒரு ஒர்க் ஷீட்டை எப்படி செட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோம். எப்படி அதுக்கு பேர் வைக்கிறது, எப்படி காலம் டைட்டில் எப்படி கொடுக்கறது, எப்படி வந்து நமக்கு வந்து அதனுடைய விட்த்தை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம். இப்போது நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஒர்க் ஷீட் இருக்குது, அதை அப்படியே அந்த ஃபார்மெட்டை வேறு இடத்துல காப்பி பண்ணி இன்னொரு வேறு ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது பண்ண முடியுமா? ஸோ இப்போ ஒரு ஒர்க் ஷீட், அதாவது காப்பியிங் ஒர்க் ஷீட், ஏற்கனவே ஒரு ஒர்க் ஷீட்டை ஃபார்மேட் பண்ணியிருக்கோம் நமக்கு வேணுங்கிற மாதிரி, அதை அதே புக்கில் எப்படி இன்னொரு காப்பி எடுக்கிறது, இல்லை புதுசாக ஒரு புக்குக்கு எப்படி கொண்டு போகிறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஒர்க் புக்கை எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ கான்டாக்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நேமு இன்சர்ட், இங்கே பாருங்கள், நடுவில் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு காலம் எனக்கு வேணும்னா, நேமுக்கும் ஃபோன் நம்பருக்கும் நடுவில் ஒரு காலம் வேணும். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த செல்லை இந்த காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் அடிக்கிறேன். இந்த இடத்துல இன்சர்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இடம் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி அப்படின்னு நான் சொல்கிறேன், இல்லை டெசிக்னேஷன், நேம் டெசிக்னேஷன். ஓகே, இப்போ நேம் இருக்கு, டெசிக்னேஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் சிஓ, சிஓஓ. ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போது இந்த ஒர்க் ஷீட்டை நான் என்ன பண்ணுன்னா, இன்னொன்று காப்பி கிரியேட் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமில் இதே நேம் டெசிக்னேஷன் ஃபோன் நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரைட் கிளிக் பண்ணுறேன், மூவ் ஆர் காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த டைட்டில் வந்து இந்த ஷீட்னுடைய நேமை ரைட் கிளிக் பண்ணுறேன், மூவ் ஆர் காப்பி இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டூ புக்கு, இதே புக்கில் போகணுமா இல்லை நியூ புக்கில் போகணுமா, நான் இதே புக்கில் போகிறேன். ஓகே, இப்போ எங்கே மூவ் பண்ணோம், இப்போ மூவ் டு எண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் காப்பி கிரியேட் பண்ணி மூவ் டு எண்டுன்னு கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இந்த கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறத புதுசாக ஒரு காப்பி எடுத்து எண்டில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கான்டாக்ட்ஸ் டூன்னு வந்துருச்சு. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேல்ஸ் ரெப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டிலில் போயிட்டு சேல்ஸ் ரெப்ஸ் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஸோ இப்போ எனக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் என்ன பண்ணலான்னா, இந்த பர்டிகுலர் கான்டாக்ட்ஸை வேறு புது புக்குக்கும் அனுப்பலாம். எப்படி, ரைட் கிளிக் அடிக்கிறேன், மூவ் ஆர் காப்பிக்கு வரேன், இங்கே நியூ புக்குன்னு கொடுக்குறேன், புது புக்கில் கிரியேட்டிவ் காப்பி ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், புதுசாக ஒரு புக்கு கிரியேட் ஆகிருக்கு, அதில் ஒரே ஒரு ஷீட் இருக்குது கான்டாக்ட்ஸ்னு எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இதை நான் சேவ் பண்ணிக்கலாம். இதை சேவ் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், எம்எஸ் ஆஃபீஸில் எக்ஸெல்ல காப்பிங் ஒர்க் ஷீட், சரி செகண்ட் ஒர்க் புக் அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், என்கிட்ட இப்போது ரெண்டு புக் இருக்குது, ஃபஸ்ட் ஒர்க் புக் ஒன்று இருக்குது, செகண்ட் ஒர்க் புக் ஒன்று இருக்குது. இப்போ செகண்ட் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணேன்னா ஃபஸ்ட் ஒர்க் புக்கிலேருந்து கான்டாக்ட்ஸ் அப்படியே அங்கே வந்துருச்சு. இதை நான் இதை டெலிட் பண்ணிவிட்டு வேறு மாதிரி நம்ம டைப் அடிச்சிக்கலாம், இல்லை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை இதையே நான் தனியாக ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், இல்லை இந்த கான்டாக்ட்ஸ் இருக்கிற ஷீட்டை மட்டும் நான் வேறு ஒருத்தருக்கு இமெயில் பண்ணணும், பட் மற்ற ஷீட்டெலாம் எனக்கு யாருக்கும் நான் அனுப்பக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஒர்க் ஷீட்டை மட்டும் வேறு ஒரு புது புக்குக்கு அனுப்பிச்சிட்டு அந்த ஒர்க் புக்கை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, ரெண்டு விஷயம் கற்றுக்கிட்டோம். ஒரு ஒர்க் ஷீட்டை நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கணும், மறுபடியும் அதே மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ நம்ம சிம்பிளாக சும்மா டைட்டில் அடித்து விட்த்து மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோம், பட் போக போக பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட கேல்குலேஷன்லாம் நம்ம கொண்டு வருவோம். அந்த மாதிரி கொண்டு வரும்போது அத்தனை கேல்குலேஷனையும் உட்காந்து இன்னொரு முறை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா,
நம்ம ஈஸியாக காப்பி எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அதே புக்கில் ஒரு காப்பி எடுக்கிறது, அது இல்லாமல் வேறு ஒரு புது புக்குக்கு இங்கேருந்து எப்படி அனுப்புறது, இது ரெண்டும் தான் நம்ம இப்போ பார்த்தோம்.